ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இருங்களா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் நிறைய கிராஃப்ட் ஐடியா பார்ப்போம். இன்றைக்கி மதர்ஸ் டேக்காண்டி ஒரு பொக்கே பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ரோஸ் செஞ்சுக்க போகிறோம். இந்த பேப்பர் ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோடு நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பரை இது மாதிரி நாளாக கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு இனிமேல் நாலு பீசஸ் கிடைக்குமா, நாளை வந்து ஒன்றா வச்சு ஹாஃப் ஸ்கொயராக மடித்து கீழே ஒரு பீஸை கட் பண்ணிக்கோங்க. அதில் ஒவ்வொரு ஸ்கொயர் பேப்பரும் எடுத்து இது மாதிரி மூணாக மடிச்சுட்டு இப்போ நான் வெட்டுற மாதிரி கொஞ்சோன்னு கர்வாக வெட்டிக்கோங்க. கர்வாக வெட்டிக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பேப்பர் ஃப்ளவர் கிடைக்கும். இந்த பேப்பர் ஃப்ளவர் எல்லாத்துக்குமே பண்ண தெரியும். இதேமாதிரி நாலு இது பண்ணிக்கலாம். நாலு பேப்பரில் இப்போ ஒரு ஃப்ளவரில் ஒரு பெட்டல், ரெண்டு ஃப்ளவரில் ரெண்டு பெட்டல், அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஃப்ளவர்லையும் இது மாதிரி வந்து ஜாயின் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி சிசர் யூஸ் பண்ணி இது மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பெருசுலேருந்து சின்னது, ஸோ அந்த சைஸில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி உள்ளுக்குள்ளே க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பேப்பர் ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இதை நான் எப்படி பண்ணுறேன்னு ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பாருங்கள். ஏற்கனவே மதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா 1 வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் பொக்கேவும் வச்சுக்கலாம், மதர்ஸ் டேக்கும் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு எம்டியான ஒரு ஓல்டு பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் இது மாதிரி பேப்பர் ஸ்டிக்கு ரோல் பண்ணிட்டு க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். நீங்கள் க்ரீன் கலர் பேப்பர் கூட ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிட்டு மேலே டிப்பில் இது மாதிரி சென்டராக பார்த்து கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ரெண்டு இது மடிச்சு விட்டு ரெண்டு சைடு கம் அப்ளை பண்ணிட்டு இந்த ஃப்ளவர் மேலே இப்படி ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேப்பர் ரோஸோட ஸ்டிக்கோடு ரெடி ஆயிடும். அவ்வளோதான், இது மாதிரி நாலு ஃப்ளவர் நம்ம வந்து பண்ணாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துட்டு அதில் இது மாதிரி லீஃப் ஷேப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டையுமே இது மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் மேலேயும் கீழே பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் ஒன்றா கூட வச்சுக்கலாம். நீங்கள் இந்த ஒயிட் கலர் பேப்பருக்கு பிங்க் கலர் பேப்பர் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பிங்க் ரோஸும் நல்லாயிருக்கும். நான் ஒயிட் எடுத்திருக்கேன், நாலு செஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன், அதில் தான் பொக்கே செய்ய போகிறோம். ஸோ அந்த கலர் பேப்பர் எம்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு மேலே மட்டும் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க. நான் வந்து டிசைனு டேப் ஒட்டியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது ஒட்டிக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுக்கலாம். கீழே வந்து ரெண்டு சைடும் கொஞ்சமாக எடுத்துட்டு இது மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ஒரு சைடில் வந்து இது மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு இன்னொன்று சைடை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அதை இப்படியே மடிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுக்கோம்ல இந்த பேப்பர் ரோசஸ் எல்லாத்தையும் இது மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சு கம்மை வந்து அந்த டிப் ஆஃப் த க்ளூ ஸ்டிக் இருக்குல்ல அதில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே கம் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டிக்கில் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. கீழே விழுதில் நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேப்பரில் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது எழுதிக்கலாம், ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம், ஹாப்பி மதர்ஸ் டே எழுதிக்கலாம், இல்லைனா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே எது வேணால் எடுத்துக்கலாம், ஹாப்பி பர்த்டே அது மாதிரி. இதை நான் மதர்ஸ் டே பண்ணுறக்காண்டி ஹாப்பி மதர்ஸ் டேன்னு எழுதியிருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட பேப்பர் பொக்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் மாமுக்கு கொடுங்க, ரொம்பவும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். பேப்பர் ரோசஸ் நாலு இருந்தால் போதும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ்லாம் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.